விசாரணை ஆரம்பமானது. இறந்து போன பொண்ணோட யார் யார் இருந்தது? நாங்கள் தான் சார். அன்னைக்கு என்ன நடந்துச்சு? சாவி காணாமல் போனது, அவள் எடுத்துட்டு லாக் பண்ணிட்டு வந்தது, நைட் ஏதோ கெட்ட கனவு கண்ட மாதிரி கத்துனது என்று எல்லாவற்றையும் சொன்னார்கள். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலேஜ் ஹாஃப் அ டே, உடம்பு வலியாக இருக்குன்னு வரலை. அப்புறம் வந்து பார்த்தா இப்படி நடந்திருக்கு சார். இன்ஸ்பெக்டர் அறையில் செக் செய்து அப்படியே நடந்தார். அந்த மூடிய அறையின் அருகே சென்றார். அந்த வாசலின் அருகே பேனா ஒன்று விழுந்து கிடந்தது. அதை எடுத்தார். பொண்ணுங்களா, இங்கே வாங்க. இது யாரோட பேனா? சார், இது அவளோட பேனா தான் சார். இங்கே எப்படி வந்துச்சு? அந்த அறையின் கதவை நன்றாக பார்த்து சாவியிட்ட துளையை பார்த்தார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கதவை திறந்த அடையாளம் இருந்தது. இங்கே உள்ள சாவி யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட தான் சார் இருக்கு. அன்னைக்கு அந்த பொண்ணு தான் வாங்கிட்டு போனான், சாவி காணாமல் போயிட்டுன்னு என்றார் வார்டன். இந்த ரூம் சாவி அதில் இருந்துச்சா? தெரில சார், ஆனால் 17 சாவி இருந்துச்சு. அந்த சாவி கோர்வையை எடுத்துட்டு வாங்க. எடுத்து பார்க்கும் பொழுது 16 சாவிகள் இருந்தன. உடனே அவளின் அறைக்கு சென்று செக் பண்ண ஆரம்பிக்கும் போது கட்டிலின் கீழ் அவள் வைத்திருந்ததை கண்டனர். சார், அந்த பொண்ணு எதுக்கு இந்த சாவியை இங்கே வைக்கணும்? எதுக்கு ஓப்பன் பண்ணணும்? என்ன இருக்காங்க? அதிபர் தயக்கத்திலும் பயத்திலும் தடுமாறினார். சார் சொல்லுங்க. சில வருடங்களுக்கு முன்பு காவியா என்ற மாணவியையும் அவர்களோடு சில மாணவிகளும் அந்த அறையில் தங்கியிருந்தார்கள். 3rd ஆண்டு மாணவர்கள் ராகிங் செய்தார்கள். அவர்கள் பொறுமையாக இருந்து வந்தனர். சில தினங்களில் நண்பர்களாக ஆகிவிட்டார்கள். காவ்யாவிற்கு நாவல்கள் படிப்பது மிகவும் பிடிக்கும். நிறைய நாவல் புத்தகங்கள் வாங்கி வைத்திருந்தாள். இப்படி இருக்கையில் காலேஜ் வரும்போது சில பெண்கள் அவளை ராகிங் செய்தனர். அன்று காவ்யாவின் மனது மிகவும் பாதிக்கப்பட்டது. அவளின் ஆடையை பிடித்து இழுத்து ஆடையின் நெஞ்சு பகுதி கிழித்து நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்க சில ஆண்களும் பார்த்தனர். அவளுக்கு முகம் காட்ட முடியவில்லை, மானமே போனது. தனது புத்தகத்தினால் மறைத்து கொண்டு அறைக்கு ஓடிச் சென்றாள். நண்பிகளும் கூடவே சென்றனர். காவ்யா, வீடு காவ்யா, சரியாகிடும், வா கிளாஸ் போவோம். இன்னைக்கு நான் வரல, நீங்கள் போங்க, நாளைக்கு வர. வா காவ்யா ப்ளீஸ். இல்லைப்பா, மனசு சரியில்லை, நீங்கள் போங்க. நண்பிகள் கிளாஸுக்கு சென்றனர். காவ்யா நாவல் ஒன்றை வாசித்து கொண்டிருந்தாள். அந்த புத்தகத்தில் சில பெண்கள் படம் இருந்தது. அவர்கள் மீது உள்ள கோபத்தில் அந்த படத்தில் உள்ள பெண்களின் கழுத்தில் கயிற்றால் கீறி தூக்கில் போடுவது போல வரைந்து கொண்டிருந்தாள். அவளின் மனம் நொந்து வாழ்க்கையே வெறுத்து போகிற அளவுக்கு இருந்தாள். மானமே போயிட்டு எப்படி முகத்தை காட்டுவேன், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறத விட என்று கட்டிலிலிருந்து எழுந்து புத்தகத்தை அப்படியே வைத்தவாறு தூக்கில் தூக்கி இறந்து போனாள். மறுநாள் அந்த அறை மூடப்பட்டது. சில நாட்கள் கழித்து மாணவிகள் சிலர் இருந்தனர். ஆனால் அவர்களால் அங்கே இருக்க முடியவில்லை. எல்லா பொருள்களையும் வெளியே எடுத்து போட்டாலும் அந்த புத்தகம் மட்டும் உள்ளே எப்படியோ சென்று விடுகிறது. அதன் பிறகு மூடி வைத்தார்கள் அந்த அறையை. இதுதான் சார் நடந்துச்சு. அப்புறம் சாமியாரெல்லாம் கூப்பிட்டு பார்த்ததில் அவட ஆவி அந்த புத்தகத்தில் புகுந்திருக்கிறதாகவும் அதை யாரும் எடுத்து படித்தாலும் காவியா பயம் காட்டி அவங்கள தூக்கு போட்டுக்குவான்னு சொன்னாங்க. அதனால்தான் சார் அந்த ரூமை பூட்டி வச்சுருந்தோம். இது எங்கள் அப்பா இங்கே ஹச்ஓடியாக இருக்கும்போது நடந்தது சார். ஸோ இதை பற்றி எதுவும் சொல்லாமல் மறைச்சிட்டிங்க. ஆனால் இந்த புத்தகத்தை எரிச்சிருக்கலாமே. இல்லை சார், எரிச்சா ஆவி இன்னும் உக்கிரமாகி ஹாஸ்டல் முழுவதும் சுத்துமாம். இதுக்கு என்ன தான் பண்ணுறது? அதான் சார், அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். என்ன பண்ணுங்க, அந்த அறையை சுற்றி கல்லால் கட்டிடுங்க. அது அவளுக்கு சமாதியாகவும் போயிடும். முக்கியமாக அந்த புத்தகத்தை உள்ளே வச்சு. ஓகேயா? ஓகே சார்.